அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எப்படி படிக்கணும், எப்படி படித்தா 95க்கு மேலே கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக 2019 ஜெயிலர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து தமிழில் சொல்லக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா ஜெயிலர். அந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பழைய கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும், ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு குரல் வந்து வச்சுருக்கேன், ஒரு அழகான ஒரு அருமையான குரல். என்ன குரல் அப்படின்னா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும், ரைட்டா? தெய்வத்தாலேயே ஒரு விஷயம் ஆகாது அப்படின்னு இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வருத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதற்கான பலன் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாது, நான் வந்து பண்ண மாட்டேன், எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்களால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணணும். மெய் வருத்த உங்கள் உடல் வருத்தினாலும் சரி, உங்கள் மனசு வருத்தினாலும் சரி, எப்படியோ நன்றாக உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை வந்து போட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக வந்திருக்கும். அது வந்து ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி தான், ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி தான், ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டா? நிறைய பேருக்கு புதுசாக படிக்கிறவங்க குழப்பம், புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா, புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ சிலபஸ் அப்படிங்கிறது பழைய சிலபஸ் தான் அப்படியே இருக்குது. தமிழுக்கு வந்து பழைய சிலபஸ் தான் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பழைய சிலபஸ் தான். பட் புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, புக்கோட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ரைட்டா? புக்கோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் 2019 அல்லது 2018 முன்னால் ஒரு புத்தகம் வந்து இருந்துச்சு. இப்போ வேறு புத்தகங்கள், பள்ளி பாட புத்தகங்கள் வந்து மாறிடுச்சு. போன குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடப்புத்தகங்கள் வந்து சில பல கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வரப்போகிற எக்ஸாமில் அதிகமாக எதுலேருந்து இருக்கும் அப்படின்னா புதிய புத்தகங்கள் வந்து அதிகமாக கேள்விகள் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம வந்து பழைய புத்தகங்களை படிக்காமே விடக்கூடாது. அதையும் ஒரு டைம் நீங்கள் வந்து பார்க்கணும். புதுசையும் பழசையும் கம்பைன் பண்ணி படித்தா தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் அதிகமாக முக்கியத்துவம் எதுக்கு கொடுங்க அப்படின்னா புதிய புத்தகத்திற்கே வந்து கொடுங்க, ரைட்டா? சரி, இப்போ இந்த தமிழ் படிக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஒன்று தோணும். என்ன தோணும் அப்படின்னா, நிறையா இருக்கே 6th to 12th வரைக்கும் இவ்வளோ படிக்கணுமா, அந்த இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் எப்போயுமே வரக்கூடாது. என்ன தான் இருக்குது, நம்ம வந்து படித்து பார்ப்போமே, முடிச்சிடலாம், ஒரு ஒரு பாசிட்டிவாகவே எப்போ வந்து திங்க் பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே முடிச்சிருவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லது. இல்லை என்னால் முடியாது தெரியாது இந்த மாதிரி திங்க் பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவாகவே வந்து அமைஞ்சிடும், ரைட்டா? சரி, நீங்கள் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் உள்ள பாடப்புத்தகங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். 6th to 10th வரைக்கும் உள்ள பாடப்புத்தகங்களுக்கு, அதாவது பாடப்புத்தகங்கள்னால் அந்த பள்ளி தமிழ் புத்தகங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். அதுக்காக 11th to 12th படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 11th to 12th படிக்கணும், ரைட்டா? 11th to 12th வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. பட் அதிகமாக எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் தான் கேட்பாங்க. சரி சார், புது புத்தகம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல நீ எடுத்தோடனே எல்லாத்தையும் வரிசையாக வளவலா குலகலான்னு படிச்சுக்கிட்டு இருக்காது. என்ன படிக்கணும் அப்படின்னா, நீ நறுக்கா கொஞ்சம் படித்தாலும் சூப்பராக படிச்சுட்டு போயிரு. என்ன அப்படின்னா, பாக்ஸ் டைப், பாக்ஸ் அப்படின்னா நூல் குறிப்பு முடியாது, ஒரு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டால் அதை பாக்ஸ் பண்ணியே காமிச்சிருப்பாங்க, நல்லா பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸை விடவே விடாத நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கும், மண்டையில் நல்லா உரைக்கிற மாதிரி வந்து ஏற்றிக்கும், ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் பண்ணது. நீங்கள் புத்தகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்களை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கலர் பண்ணது இருக்கும், ஒரு சிவப்பு கலரில் ப்ளூ கலரில் ஏதாவது கலர் பண்ணி வச்சுருப்பாங்க. முக்கியமானது மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க, கலர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை விடவே விடாதீங்க, நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, ரைட்டா? அது போக புக் பேக் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் அதை விடவே கூடாது. புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், ரைட்டா? இந்த மூணு விஷயத்தை மைண்டில் நல்லா வச்சுக்கோ. பெரும்பாலான கேள்விகள் இதில் தான் கேட்பாங்க, பாக்ஸு, கலரு, புக் பேக். ஒரு சில கேள்விகள் தான் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளேருந்து டெப்த்தாக வந்து கேட்டிருப்பாங்க, ரைட்டா? சரி, இப்போ குரூப் 4 நீங்கள் வந்து படிக்கிறீங்க, குரூப் 2 வந்து படிக்கிறீங்க, ரைட்டா? மேக்ஸிமம் இந்த கொஸ்டினோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரைட்டா? ஆனால் அதில் நீங்கள் வந்து மைனர் மிஸ்டேக் வந்து விடுவீங்க, அதை நான் வந்து பின்னால் வந்து சொல்கிறேன், ரைட்டு? ஃபஸ்ட்டு எப்போயுமே படிக்கிறப்ப மேலோட்டமாக வந்து படிக்கணும், ஃபஸ்ட்டு மேலோட்டமாக வந்து படிக்கணும். இப்போ ஒரு பாடம் எடுக்கணுங்க, ஒரு பாடம் இப்போ 6th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடம் இருக்குது, ஒரு இன்பத்தமிழ் ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு அந்த ஆசிரியர் யார், ரைட்டா? அந்த ஆசிரியர் குறிப்பு என்ன, ரைட்டா? அடுத்து அந்த அந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க, பாடலை போட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க, எதை பற்றி சொல்ல வர்றாங்க, ரைட்டா? இதை மட்டும் மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ இன்பத்தமிழ்னா அதோட ஆசிரியர் இவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இவர் எழுதின நூல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்,
உங்களுக்கு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் படித்தா தான் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிற்கவே நிற்காது. ஒரு சில பேருக்கு படிக்கவே வந்து என்ன சொல்கிறது அப்படியே கட கட கடகடன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முணுமுணுன்னு படிச்சுட்டே இருப்பாங்க, அது வேலைக்கே வந்து ஆகாது. ரைட்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலோட்டமாக ஒரு டைம் பார்க்கணும், ஒரு ஒரு ஓவரால் வியூ வந்து பார்க்கணும். ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் என்ன கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணணும். ரைட்டா, அதாவது மேலோட்டமாக ரீட் பண்ணணும். அடுத்து டெப்த்தாக வந்து பார்க்கணும். அடுத்து முக்கியமானது மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். ரைட்டா, இப்படி தான் எப்போயுமே வந்து படிக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ முகலாயர்கள் வந்து ஒரு இது நீங்கள் டாபிக் வந்து படிக்கிறீங்க, முகலாயர்கள் படிக்கிறப்ப ஐயோ இது வருமா அது வருமா அப்படின்னு குழப்பிக்கிட்டே இருக்கும். ரைட்டா, இப்போ முகலாயர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வரிசையாக பாபர் வருவார், ரைட்டா, அதுக்கப்புறம் ஹிமாயன் வருவார், இந்த மாதிரி வந்து வரிசையாக நீங்கள் வந்து பார்க்கணும். ரைட்டா, ஜஹாங்கீர் ஷாஜஹான் இந்த மாதிரி நீங்கள் வந்து வரிசையாக பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரி ஒரு டைம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாபர்னா பாபர் இந்த நாளில் பிறந்தார், இந்த பானிபட் போருக்கு வந்து வந்தார். ரைட்டா, இந்த பானிபட் போர் வந்து இந்த ஆண்டு வந்து நடைபெற்றது, பானிபட் போர் நம்ம பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து நடந்துச்சு. ரைட்டா, இந்த மாதிரி குட்டி குட்டி டாப்பிக்காக சொல்லி 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 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மைண்டில் டக்குன்னு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். எதுவுமே வந்து நம்மளால் படிக்க முடியல நம்மளுக்கு அவ்வளோதானோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நம்ம படிச்சிடலாம், சொல்லி பார்ப்போமே. நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா படிக்கிறதே கிடையாது. படிக்காமல் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நான் வந்து ஐயோ நான் பாஸ் ஆகலையே என்னால் முடியலையே அப்படிங்கிறது. படித்தா தானே வந்து பாஸ் ஆக முடியும், படிக்கிறதே இல்லை அப்புறம் எப்படி வந்து பாஸ் ஆக முடியும்? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணுறத நல்லா தெளிவாக வந்து அதுலேயே வந்து ஊறி கிடக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமான நேரம் அதில் நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வந்து வந்துடுவீங்க, கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ரைட்டா, ஆனால் அதே மாதிரி அதிகமான நேரம் செலவிடும் போது கரெக்டான இதில் வந்து செலவிடணும், தேவையில்லாமல் வந்து செலவிடக்கூடாது. ரைட்டா, சரி அடுத்து ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ தமிழ் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட்டா, சரி இப்போ தமிழில் நீங்கள் உரைநடை படிப்பீங்க, இலக்கணம் படிப்பீங்க, இலக்கியம் படிப்பீங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2019 ஜெயிலர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு, அதில் தமிழ் க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க, அதை அப்படியே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட்டா, சிலபஸ் எடுங்க. ரைட்டா, சிலபஸ் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நமக்கு வந்து சிலபஸ் வந்து தெரியணும். சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம், இலக்கியம், அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், மொத்தம் மூணு பாட்டாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மூணு பாட்டு தான் தமிழ் புத்தகத்தில் எல்லாமே வந்து உள்ளே வந்து அடங்கிடும். ஸோ நம்ம வந்து வரிசையாகவே வந்து படிக்கலாம், ஒன்றும் தப்பு வந்து கிடையாது. ரைட்டா, சரி இப்போ இலக்கணத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த 2019 எக்ஸாமில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா 30-32 கேள்வி இலக்கணத்தில் மட்டும், மேக்ஸ் மாதிரி இலக்கணம் புரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நீ வேலை டக்கு டக்குன்னு தட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம், 30 கேள்வி அழகாக வந்து மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா, இலக்கணம் புரியலன்னு நினச்சிக்கோங்களேன் மார்க் உங்களால் வாங்கவே முடியாது. ரைட்டா, அடுத்து இலக்கியத்துலேருந்து ஒரு 25 கேள்விகளுக்கு மேலே வந்து கேட்டிருக்கான். அறிஞர்கள் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுலேருந்து ஒரு 25 கேள்வி வந்து கேட்குறான். அதில் வீரமாமுனிவர் ஜியூபோ பற்றி கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி வந்து கேட்டுறான். ரைட்டா, அடுத்து சிற்பக்கலை அந்த கலைகள் ஓவியக்கலை சிற்பக்கலை நாடகக்கலை இதுலேருந்து கேள்விகள் கேட்குறான். பாடத்தில் வந்து இருக்குது அப்படின்னா ஐயோ இது வந்து இல்லை அப்படின்னு நினச்சிட்றாங்க, கண்டிப்பாக சிலபஸ் வந்து இருக்குது. ஸோ சிற்பக்கலையிலேருந்து எத்தனை கேள்வி கேட்டுருக்கான் தெரியுமா? 3 கேள்வி வந்து கேட்டுருக்கான். நாடகக்கலையிலேருந்து 2 கேள்வி வந்து கேட்டுருக்கான். ரைட்டா, சரி இப்போ ஒரு சில பேருக்கு இந்த இலக்கியம் படிக்கிறப்ப பாடல்கள் சார் நான் பாடத்தை வந்து முழுசாக படிக்கணுமா, அந்த செய்யுள் பாடல்கள் முழுசாக படிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இதில் எத்தனை கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 11 பாடல் வரிகள் வந்து கேட்டுருக்காங்க. எத்தனை? 11 பாடல் வரிகள் வந்து கேட்டுருக்குறாங்க. ரைட்டா, எத்தனை பாடல் வரி? 11 பாடல் வரி. டோட்டலாக 100 கேள்வியில் 11 பாடல் வரிகள் கேட்குறாங்க. அப்போ 89 கேள்விகள் தான் மிச்சம் உள்ளது. மிச்சம் உள்ள அந்த 11 கேள்விகள் பாடல் வரிகள். அப்போ பாடல் வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. பாடல் வரிகள் நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடத்தோட பொருளை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாடல் வரிகளை அசால்ட்டாக நீங்கள் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பாடல் வரியோட பொருள் வந்து தெரியணும். அந்த பாடல் வரியில் என்ன சொல்ல வர்றாங்க, இது எந்த நூலில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, அப்போ நம்ம ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பாடல் வரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுமாதிரி ஒரு பாடம் வந்து படிக்கிறீங்க, ஒரு செய்யுள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் முதல் வரியை நல்லா மைண்டில் வச்சுக்கோ, லாஸ்ட் வரியை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ரைட்டா, இந்த ரெண்டையும் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கணும். இடையில உள்ள வரி அதுக்காக விட்டக்கூடாது விட்டணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதையும் மைண்டில் வைக்கணும். பட் நம்மளுக்கு முதல் வரியும் கடைசி வரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிச்சுருவாங்க. சரியா, சரி அடுத்து பொருத்துகள்லேருந்து ஒரு 4 கேள்வி தான் கேட்குறான். பாருங்கள் பொருத்தில் எத்தனை கேள்வி? 4 கேள்வி தான் கேட்டிருக்கான். கூற்று காரணம் அதாவது கூற்று 1 கூற்று 2 இல்லையா, அதில் 3 கேள்வி தான் கேட்டிருக்கான். ரைட்டா, மீது எல்லாமே அதாவது 4+3 7 கேள்வி தவிர கிட்டத்தட்ட 90 கேள்விகளுக்கு மேலே டைரக்ட் க்வெஸ்சன் தான் கேட்குறான். தமிழில் டைரக்ட் தான்,
ரைட்டா மேக்ஸிமம் டைரக்ட் தான் கேட்பான். இந்த குரூப் ஃபோர் தரத்துலலாம் கேட்குறப்ப டேரெக்டாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். தமிழில் போய் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா, நூறுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100க்கு 95 கேள்விகளுக்கு மேலே தெரியும், ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அங்கே போய் சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் விடுவாங்க இல்லையா, ப்ராக்டிஸ் இருக்காது. நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ப்ராக்டிஸ் இல்லாமல் எங்கேயோ பார்த்தமா இருக்கே இதுவா அதுவான்னு குழப்பி குழப்பியமும் 85 மார்க் தான் போடுவான், அதாவது 85 கேள்வி தான் போடுவான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கேள்வி அடி விழுந்துடும், இல்லைன்னா 5 கேள்வி அடி விழுக்கும். இந்த இதை வந்து போன குரூப் ஃபோரில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா போன குரூப் ஃபோர் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு எளிமையாக வந்து கேட்டாங்க 2019 குரூப் ஃபோர், அதில் விட்டுருப்பாங்க. ஐயோ நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும், ஐயோ இந்த கேள்விக்கு இந்த ஆன்சரா, அச்சோச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, எப்பயுமே படிக்கிறத தெளிவாக படிச்சிடணும். அதே மாதிரி டெஸ்ட்டு அதிகமாக நீங்கள் வந்து அடித்து பார்க்கணும். ரைட்டா, எவ்வளோ கூட எளிமையாக இருக்குது கொஸ்டின், எளிமையாக இருக்குது கஷ்டமாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எளிமையாக இருக்கிற கொஸ்டினில் உன்னால் எவ்வளோ போட முடியும், 100க்கு இப்போ 100 கேள்வி எளிமையாக இருக்குது, நான் அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எளிமையாக இருக்கா, அதில் 100க்கு 100 நம்மளால் போட முடியாதுன்னு பார்க்கணும். அதில் நீ ஒரு கேள்வி தப்பு பண்ணாலும் அப்போ நீ நல்லா படிக்கிறேன்னு அர்த்தம். ரைட்டா, கொஸ்டின் தரம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி வந்து நீ நினைக்கவே கூடாது. நம்மளால் அந்த இடத்துல எவ்வளோ போட முடியுது அப்படிங்கிறது தான் நீ வந்து யோசிக்கணும். சரியா, அது மாதிரி இலக்கணம் அப்படிங்கிறது நீ புரிஞ்சு படித்தா இலக்கணம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக வந்து படிக்கலாம். கண்டிப்பாக வந்து இலக்கணத்தில் ஃபுல் மார்க் வந்து எடுக்கலாம். அதிகமாக இலக்கண குறிப்பு தான் கேட்பாங்க, அதிகமாக என்ன கேட்குறாங்க, இலக்கண குறிப்பு தான் கேட்குறாங்க. ரைட்டா, இதுக்கு இலக்கணத்தில் கொடுக்குற அந்த 20 டாபிக் இருக்கும், 20 டாபிக்லேருந்து கேள்வி வந்து கேட்டுறான், 20 டாபிக்லேருந்து கேட்டுறான் கேள்வி. ஒரு சில டாபிக் மட்டும் பெண்டிங் வந்து மிஸ் ஆகுது, குறிப்பாக எதுகை மூலம்லாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி இல்லைனா 2 கேள்வி வந்து கேட்டுறான். இலக்கண குறிப்புலேருந்து ஒரு 4-5 கேள்வி வந்து கேட்டுறான், வினைத்தொகை பண்புத்தொகை ஒருபொரு பன்மொழி. ரைட்டா, அணிலேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுருவான். ரைட்டா, வலுவு சொல்லற்ற தொடர்ந்து கேட்பான். ரைட்டா, அகரவரிசை படித்து எழுதுன்னு சொல்கிறான். எல்லாமே சிம்பிள் சிம்பிளாக தான் இருக்கும், இந்த இலக்கணத்தெல்லாம் பார்த்துறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி 5 அணிகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறான். அதோட திணையோட என்ன சொல்கிறது, கடவுள் யார், அந்த திணையில் வேலை செய்கிறவங்க யார், ரைட்டா, அங்கே வந்து பூ என்ன பூ, இதைத்தான் வந்து கேட்குறாங்க. ரைட்டா, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. எப்பயுமே படிக்கிற விஷயத்தை தெளிவாக படிச்சுருங்க. அதே மாதிரி என்னால் முடியும், நான் வந்து படிச்சிருவேன், இந்த எக்ஸாமில் என்னால் 100க்கு 95 மேலே வந்து போட முடியும், இல்லைனா 100க்கு 100 போட முடியும், அதுக்காக நான் வந்து உழைப்பேன், உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.